என்ன பார்க்க போறோம்னா சுயம் உருண்டை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஒரு குக்கர் எடுத்து கால் கிலோ கிளாஸ் எடுத்து நம்ம கடலை பருப்பு, இது எங்க வீட்டுல அரைச்சி அளக்குற கிளாஸ் நம்ம போட்டுக்கலாம். கடலை பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு, இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். விசில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூணு விசில் விட்டுட்டு வெடிப்பாச்சு. இப்போ வெந்துச்சா பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. நம்ம வந்து பருப்பை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து, ஏலக்காய் பொடியும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம அரைச்சாச்சு. சும்மா ரெண்டு சுத்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கோம். ரெண்டு தேங்காய் பார்த்து துருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த பருப்பில் தேங்காய் நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டாச்சு, தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காவை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பால் மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி வைங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு நம்ம நம்ம பருப்பு அருந்த கப்பிலேயே ஒரு கப் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இதெல்லாம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா காஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த கடலை பருப்பு உருண்டையை நம்ம இந்த மைதா மாவு பேட்டரில் முக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சு. நம்மளும் துணி போட்டு நல்லா வேக வைக்காச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க பாருங்க, நான் பிரிச்சு பார்க்கறேன். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக நம்ம சுகர் வச்சு செஞ்சுருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது. கிறிஸ்பியாக இருக்கு. நல்லா 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 அந்த அவுட் புட்ல நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு, உள்ள நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.